இன்றைய வகுப்புல நடுநிலையாக்கல் வினை அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன வேதிப்பொருட்கள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தேவை, சோடியம் ஹைட்ராக்சைடு தேவை. இது சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு, வேற இருக்கு நீர் இருக்கு. சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபினாத்தில் இந்த காட்டி நம்ம பயன்படுத்த போறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில இருந்து இங்க பாருங்களேன், இதான் என்னது உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு பெல்லட். இந்த பெல்லட்ல நாலுல ஒரு பங்கு இருந்தா நமக்கு போதும், ரொம்ப அதிகமான வேண்டியது இல்லை. இப்ப இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு சின்ன ஒரு பீஸ், சின்ன ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோதனை குழாயில போய் சேர்க்க போறேன். சேர்த்துட்டு இதுல என்ன செய்யறேன், சிறிதளவு நீர் சேர்த்து அந்த பெல்லட்டை நல்லா இதுல கரைச்சுக்கிறேன். நல்லா ஷாக் பண்ணி என்ன செய்யறேன், அந்த படியத்தை நன்றாக கரைச்சுக்கிறேன். ஒரு துளி என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபினாப்தலின் நிறங்காட்டிய சேர்க்க போறோம். இந்த ஃபினாப்தலின் நிறங்காட்டியுடைய நிறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவுக்கும் நிறம் கிடையாது. எங்க பாருங்களேன், உள்ள சேர்க்கும் போது பாருங்க, நிறம் இருக்கா, இதுக்கும் நிறம் இல்லை. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுல பட்டோன்னு இது என்ன கலர் கிடைக்குது உங்களுக்கு, நாப்பின் நிறம் என்னவா மாறுது, இளம் சிவப்பு நிறமாக மாறுகிறது. ஹைட்ரோகுளோரிக் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை என்ன செய்ய போறேன், இப்போ இதில் சேர்க்க போறேன். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சிறிது சிறிது என்ன செய்ய போறோம், இப்போ சேர்க்க போறோம் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். என்ன நடக்குது பாருங்க, இங்க பாருங்க கலர் கொஞ்சம் கொஞ்சமா போறது உங்களுக்கு தெரியுதா, சரிங்களா, கலர் எல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறையுது. அப்போ இந்த ஏரியால உள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் முழுவதுமாக வினை புரிந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பும் நீரும் கிடைக்குது. நம்ம கிடை இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் உள்ள நீர்ல உருவான உப்பு என்ன செஞ்சு முழுவதுமாக கரைஞ்சிருச்சு. முழுவதும் இந்த வினை இன்னும் நடந்து முடியல, நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பிங்க் கலர் என்ன செய்யாது, சுத்தமா என்ன செஞ்சிடும், உங்களுக்கு மறையாது. ஷாக் பண்ணும் போது என்ன இருக்கு பாருங்களேன், வினை நடக்குது பாருங்க, நடக்குதுங்களா, என்ன நடக்குது, ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் ஒன்றோடு ஒன்று வினை புரிந்து சோடியம் குளோரைடு அப்படிங்கிற உப்பும் நீரும் கிடைக்குது. என்ன செஞ்சிருச்சு, வினை புரிஞ்சிருச்சு. மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் ஒரு அமிலமும் ஒரு காரமும், அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் வினை புரிந்து ஒரு உப்பும் நீரும் கிடைக்கக்கூடிய வினையை பார்த்தோம். இந்த வினைக்கு பேர் தான் நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்றோம். நன்றி, வணக்கம்.